Hi students, welcome to Lori Learn Easy. Today we are going to see about in 10th samcheer mensuration la 5th sum exercise 7.1 la 5th sum paakaporam okayla. What is the question means? A person live in a conical tent whose slant height is 19 centimeter. If each person required 22 centimeter square of the floor area, then find the height of the tent. Okay, first question nalla purinjukonga. What they given? 4 person vandu or conical tent la live pandranga. Okay, so adoda height vandu enna sollirukanga, slant height vandu 19 centimeter kuduttaanga. Okay, then each person, so on the conical tent la base la namba require pannumbodhu paarenga base namakku eppadi irukum indha shape of circle na indha circle la ipdi varinjirukken okay la idha vandu 4 person live na so na idha 4 a ipdi divide pannalam okay la so each person vandu 22 centimeter square that is area okay la so live pandranga na area suppose namu andha idhu andha conical tent ku la namba base la irukanga na maybe ukkandirupanga ninnitirupanga liya so adhu 22 centimeter kuduthirukanga அப்போ 4 பர்சனுக்கு நமக்கு எவ்வளோ வரும் 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும் ஓகேங்களா ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இப்படி இருக்கும்போது இந்த கோனிக்கல் டென்ட்டோட ஹைட் என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஸோ எல் அவங்க கொடுத்துட்டாங்க ஸோ ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நமக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க என்னன்னா இதை கொடுத்துருக்காங்க ஓகேவா ஏரியா கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளுக்கு இது சர்க்கிள் ஃபார்மில் இருக்கிறதுனால நம்ம ஏரியா ஆஃப் சர்க்கிள் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம ஆர் கண்டுபிடிக்க போகிறோம் தென் பேஸ்ட் ஆன் தட் வி கேன் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஹெச் ஓகேங்களா போகலாமா ஸோ நான் பாருங்கள் ஏரியா நான் கிவன் எழுதியிருக்கேன் ஆஸ் கிவன் ஏரியா சாரி எல் இஸ் ஈக்குவல் டு 19 சென்டிமீட்டர் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஏரியா ஆஃப் ஈச் பர்சன் ரெக்வயர்டு இன் த பேஸ் ஓகேங்களா ஸோ ரெக்வயர்ட் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 22 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ தர்ஃபோர் டோட்டல் ஏரியா ஆஃப் பேஸ் தட் இஸ் அந்த கோனிக்கல் ஷேப்போட பேஸ் அப்போ என்ன வரும் 4 பர்சன் இல்லையா ஸோ தட் இஸ் ஏரியா ஆஃப் 4 பர்சன்ஸ்ன்னு எழுதிக்கோங்க வேணும்னா ஸோ 4 இன்டூ 22 வி கெட் 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன் பேஸ் இஸ் நத்திங் பல் சர்க்கிள்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ ஏரியா ஆஃப் பேஸ் இஸ் நத்திங் பட் சர்க்கிள் ஓகேங்களா அதுதான் நமக்கு என்னது பை ஆர் ஸ்கொயர் ஓகேங்களா பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 88 சென்டிமீட்டர் ஸோ பைக்கே 22/7 ஆரோட வேல்யூ தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம் ஸோ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 88 ஸோ ஃப்ரம் திஸ் ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 88 இன்ட்டு 7/22 ஸோ 122 அண்ட் 4 டைம்ஸ் 88 ஸோ டோட்டலி 8 ஸோ நீங்கள் ஆர் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம ஹைட் கண்டுபிடிக்கும் போது எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் சாரி ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதனால் நான் ஆர் ஸ்கொயர்னே வச்சுக்கிறேன் ஓகேங்களா ஸோ நவ் எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஓகேங்களா ஸோ எல் ஸ்கொயர் எனக்கு தெரியும் வாட் இஸ் த வேல்யூ 19 ஸோ 19 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயருக்கு பதில் நான் ஜஸ்ட்டு 28 நான் ஆல்ரெடி ஆர் ஸ்கொயர்னு இருக்கிறதுனால நான் 28 எடுக்கிறேன் ஓகேங்களா ஸோ ஃப்ரம் திஸ் ஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் டு 19 ஸ்கொயர் வாட் இஸ் 19 ஸ்கொயர் மைனஸ் 28 இட்ஸ் நத்திங் பட் 361 மைனஸ் 28 இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் ஓகேவா ஸோ ஃப்ரம் திஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 361 28 போச்சுன்னா 333 ஸோ ஃப்ரம் ஹெச் நான் ஸ்கொயர் இந்த ஆஃப்டர் த ஈக்குவேஷன் இட் வில் பி ரூட் ஸோ நான் ரூட் 33க்கு நான் இப்போது எல் ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறேன் ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு 33 போட்டுக்கிறேன் ஓகேங்களா ஸோ ஆஸ் யூஷுவல் வீணும் ஃப்ரம் த ரைட் சைட் 2 டிஜிட்டாக நம்ம செக்ரிகேட் பண்ணுவோம் ஸோ அப்படி செக்ரிகேட் பண்ணும்போது 3 மட்டும் நமக்கு வரும் 1 ஆர் 1 ஸோ பேலன்ஸ் இஸ் 233 ஓகேங்களா நவ் 233 வரும்போது 8 இங்கே நான் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த டேர்ம்ஸ்க்கு நமக்கு டிவைசருக்கு
டூ வால நான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நான் டூ வால மல்டிப்ளை பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ வாட் எவர் நம்பர் இப்போ நான் இங்கே என்ன நம்பர் போடுறனோ அதே நம்பர் தான் இங்கே வரணும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்போ செக் பண்ணும்போது எப்படி செக் பண்ணுவீங்கன்னா, இந்த நம்பரை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க, பாருங்கள் டூன்னு எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த நம்பரை எடுத்துக்கிட்டு இப்போ சப்போஸ் நான் என்ன நம்பர் போடுறேன்னா 18 கரெக்டாக வரும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் போடும்போது இந்த நம்பரும் தான் நீங்கள் போட்டு இப்படி செக் பண்ணணும், ஓகேங்களா? அப்போ 8 8s are 64, பேலன்ஸ் 6, 8 2s are 16 அண்ட் 22, ஓகேங்களா? இதுதான் எக்ஸாக்டாக நமக்கு கரெக்டாக வரும். ஸோ நான் அப்போ இங்கேயும் 8 போடுறேன், இங்கேயும் 8 போடுறேன், ஓகேங்களா? ஸோ போடும்போது வாட் கேன் ஐ 2 24, ஓகேங்களா? ஸோ நான் இதை லெஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது, 3ல 4 போகாது, 13ல போகும்போது 9 வரும், ஓகேங்களா? நவ் ஆஃப்டர் த டிஜிட், ஆஃப்டர் த டெசிமல் நான் 2 digit கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ இந்த டிவிஷனில் சிங்கிள் ஜீரோவை நம்ம பிரிங் டவுன் பண்ணுவோம் இல்லையா, இங்கே 00 பிரிங் டவுன் பண்ணணும், ஓகேவா? அகைன் என்ன பண்ணணும், இங்கே வாட் எவர் நம்பர் கம்மி, இங்கே நான் வந்து டிவைசருக்கு என்ன பண்ணுறேன், 2 மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ நான் 18 2 மல்டிப்ளை பண்ணும்போது ஐ கேன் கெட் 336, ஓகேங்களா? ஸோ எனக்கு 2 மல்டிப்ளை பண்ணும்போது 36 வருது. ஸோ அகைன் வாட் எவர் நம்பர் கம்மிங் ஹியர், சேம் நம்பர் ஹியர் ஆல்சோ. ஸோ நான் இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி பண்ணணும் பாருங்கள். ஸோ 36 இருக்குது, நான் இங்கே போட்டு காட்டுறேன், 36 ஆல்ரெடி இருக்குது, வாட் எவர் நம்பர் வர அதே நம்பர் தான் இங்கேயும் வரும், ஓகேங்களா? ஸோ போட்டு பாருங்கள். இந்த இடத்துல சப்போஸ் நான் வந்து 2 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், 2 2s are 4, 2 6s are 12, பேலன்ஸ் 1, 2 3s are 7 and 8, ஓகேங்களா? 2 2s are 4, 2 6s are 12, பேலன்ஸ் 1, 2 3s are 6 7 sorry 7 24. ஸோ நான் அதனால் அப்போ இங்கே போடுறேன், ஓகேங்களா? ஸோ 2 போடும்போது இங்கேயும் 2, இங்கேயும் 2 போடும்போது ஐ கேன் கெட் 7 24. சப்போஸ் நான் 3 போட்டேன்னா, 3 3s are 9, 3 6s are 18, பேலன்ஸ் 1, 3 3s are 9 10 போயிடும். ஸோ ஐ மீன் 1000 வருது. ஸோ அதனால் நான் இந்த நம்பர் தான் எடுக்கணும், ஓகேங்களா? ஸோ அகை நான் சப்ராக்ட் பண்ணும்போது 10 4 போச்சுன்னா 6, 9 2 போச்சுன்னா 7 and 1, ஓகேங்களா? 176 கிடைக்குது. ஸோ நான் அகைன் இப்போ என்ன பண்ணணும், இந்த நம்பரையும் 2 அகை நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அகைன் 2 நான் இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது ஐ கேன் கெட் 364, ஓகே 364. ஸோ அகைன் வாட் எவர் நம்பர் ஹியர் கம்மிங், த சேம் நம்பர் ஹியர் ஆல்சோ. ஸோ நான் அகைன் 5 போடுறேன் பாருங்கள், 5 போடும்போது 5 5s are 25, இங்கே 2 0s எடுத்துக்கணும் இல்லையா, ஓகேவா? ஸோ 5 5s are 25, பேலன்ஸ் 2, 5 4s are 20, 22 அகைன் 2 அண்ட் 5 6s are 30, 32 பேலன்ஸ் 3, 5 3s are 17. ஸோ இதை நீங்கள் லெஸ் பண்ணணும்னு நாட் நெசசரி, ஓகேங்களா? ஸோ நீங்கள் அது பண்ணணும்னு நாட் நெசசரி, அதனால் நான் ஜஸ்ட் அப்படியே போடுறேன், ஓகேங்களா? ஸோ வாட் எவர் நம்பர் இப்போ இதுதான் நமக்கு ஆன்சர். தர்ஃபோர் H is equal to 18.25 சென்டிமீட்டர், ஓகேங்களா?